நம்முடைய தமிழகத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உண்மையான தமிழர்களாக இருக்க வேண்டும். ஹிட்லரே ஆரியன் தானே பரவியிருக்கான். அத அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆட்சியாளர்களை சார்ந்து இருப்பான், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பான், இந்த பாரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவனுங்க, இவனும் தமிழ்நாட்டில் தான் இருப்பான், தமிழனுடைய உழைப்பை தான் சாப்பிடுவான், தமிழ்நாட்டினோட சோத்தை தான் திம்பான். அசைவம் சாப்பிட்றவெல்லாம் வந்து தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழர்கள்லாம் அசைவம் சாப்பிட்றவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்ப்பனன் தமிழன் தான், ஆரியன் கிடையாது. யாரு பார்ப்பனன்? ஐயர், சிவாச்சாரியார், குருக்கள், அந்தனர், இவர்களெல்லாம் தமிழர்கள். அது சிவன் கோயில்லன்னு இல்லை, சிவ ஆகமப்படி கட்டப்பட்ட எந்த கோயில்லையும் அந்த கொடிமரம் இருக்குல்ல, அதை தாண்டி அவங்க உள்ளே வரக்கூடாது ஆரியர்கள். ஏன்னா அவர்கள் நம்முடைய சிவாகமத்தின்படி தீக்கை பெறாதவர்கள். அந்த சிவ ஆகமத்தின்படி தீக்கை பெறாதவர்கள் சிவ ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, கொடிமரம் தாண்டி உள்ளே வரக்கூடாது. இது ஆகம விதி. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாத மறைச்சிட்டு எல்லா கோயிலையும் ஆக்கிரமித்து அந்த கோயிலுக்குள்ள தமிழையும் தமிழனையும் வரவிடாமல் செய்து இவர்கள் இன்றளவும் அடாவடித்தனமான ஆளுகையும் வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய தருணம் நெருங்குகிறது இப்போது. இதற்கு நம்முடைய தமிழகத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உண்மையான தமிழர்களாக இருக்க வேண்டும். தமிழ் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஏறத்தாழ 18,000 ஆண்டு சரித்திரம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ இந்த தமிழ்நாட்டு கோயில்கள்லாம் யார் கட்டியது, எந்த வேண்டுகோளின் அடிப்படையில் கட்டப்பட்டது, யார் எந்த கோயிலை கட்டினா, எல்லா விவரமும் ஆட்சியாளனுக்கு எல்லாமே தெரியணும். எதுவுமே தெரியாது. கம்பராமாயணத்தை எழுதினது யார், பெரிய புராணத்தை எழுதினது யாருன்னு தெரியாத ஆட்கள்லாம் ஆட்சியில் இருந்தாக்க எப்படி கோயிலை நிர்வகிக்க முடியும், எந்த கோயிலை, அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு போக வேண்டியதான். அவர்களுடைய பிறவை குணம் என்ன அப்படின்னா ஆட்சியாளர்களை நெருங்கி இருப்பாங்க. யார், ஆரியர்கள். துபாஷின்னு இருந்தான் வெள்ளக்காரன் காலத்தில், அவனுக்கு இந்த ஆங்கிலமோ அவனுடைய மொழி எதுவோ, அது சமஸ்கிருதமோ இந்தியோ மராட்டியமோ. ஆரியன் வந்து இந்தியா முழுவதும் பரவி இருந்தான், உலகம் முழுவதும் பரவி இருக்கான் ஆரியன். ஹிட்லரே ஆரியன் தானே பரவி இருக்கான். அதை அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆட்சியாளர்களை சார்ந்து இருப்பான், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பான், இந்த பாரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவனுங்க, இவனும் தமிழ்நாட்டில் தான் இருப்பான், தமிழனுடைய உழைப்பை தான் சாப்பிடுவான், தமிழ்நாட்டினோட சோத்தை தான் திம்பான், தமிழ்நாட்டினுடைய தண்ணியை தான் குடிப்பான், அவன் நெய்து கொடுக்குற துணியை தான் கட்டிக்குவான், அவன் கட்டி கொடுக்குற வீட்டில் தான் இருப்பான். ஆனால் தன்னை உயர்ந்தவனா சொல்லிக்கிட்டு அவனை தூரமாக நிற்க சொல்லுவான். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவன் இவன். இது எப்போதும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி, அரசர்கள் காலத்திலிருந்து ஆங்கிலேயர் காலம் வரையிலும் இதே தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அந்த ஆட்சியாளர்கள் யாரோ அவர்களை சார்ந்து இருப்பார்கள். அப்போ அவனுக்கு டெய்லி போதனை பண்ணிக்கிட்டே இருப்பான், இவன் இப்படி அவன் அப்படியே, அவனை அந்த ஜாதியில் சேர்க்கணும், இவனை இந்த ஜாதியில் சேர்க்கணும். ஜாதி உண்டானது இப்படி, தொல்காப்பியத்தில் ஜாதி கிடையாது, சிலப்பதிகாரத்தில் ஜாதி கிடையாது, திருமுறைகளில் ஜாதி கிடையாது, ஆனால் நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி இருக்குது. எப்படி வந்தது, யாரால் வந்தது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர்களுக்கே தெரியும்.
தமிழனுக்கு வந்து அறியாமையில் அன்புக்கு பாராட்டுவான். அதை வந்து ஐயோ பாவம்பான், இவன் பாவமாக போடுவான். இவனுடைய இந்த அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னால எல்லாருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாடுனால சரியாக தானே எழுதி வச்சான் சினிமா பாட்டு. அந்த வகையில் இவன் ஏமாந்தவனாகவும் இழிச்சவாயனாகவும் அவனை வந்து பெருசாக நினைக்கிறது. அதாவது இவருடைய விருந்தோம்பல் பண்பு எப்படி அப்படின்னா, விருந்தினருக்கு சாப்பாடு போட்டு இவன் பட்டினியாக கிடக்கிறது. இப்படியே வளர்ந்தவன், இப்படியே வாழ்ந்தவன். வள்ளுவரும் சொல்லியிருக்கார், வருவிருந்து ஒம்பி செல்விருந்து ஒம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னு அவர் வேற சொல்லிட்டு போயிட்டார். வந்தவனுக்கு போட்டு அனுப்பிச்சதும் இல்லாமல் எவனாவது வருவான்னு வேற உட்காந்துரு சோத்தை வச்சுக்கிட்டு நீ திங்காதேங்கிறாரு. இப்படி தானே நம்ம ஆசான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இவன் எப்படி இருப்பான், இவன் வந்து குருவினுடைய வார்த்தையை மதித்து இவன் பட்டினியாக கிடப்பான். அவன் என்ன பண்ணுவான், நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஏய் இவன் வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்துச்சுடா, வசதியாக இருக்கான் போல இருக்குடா, நல்ல வசதி அப்படியும்பான். இவன் பட்டினியாக கிடந்தது அவனுக்கு தெரியுமா, தமிழனுடைய வாழ்க்கை முறை இது. அதனால தான் இன்றளவும் என்ன பண்ணுறான், அவனை சாமிங்கிறான், ஐயர் சாமிங்கிறான். பாரதி என்ன சொன்னார், பார்ப்பானே ஐயன் என்ற காலமும் போச்சே சொன்னார்ல, பார்ப்பனன். தமிழன் தான் ஆரியன் கிடையாது. யாரு பார்ப்பனன், ஐயர், சிவாச்சாரியார், குருக்கள், அந்தனர், இவர்களெல்லாம் தமிழர்கள். ஆரியர்கள் தான் பிராமணர்கள். இந்த அஞ்சு பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் நம்மளும் பிராமணன் தான் அப்படின்னு நினச்சிருக்கான். அதே நீ பிராமணன் கிடையாதுடா, நீ தமிழன்டா. அவன்லாம் வந்து பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவன், வாலில் பிறந்தவன், காலில் பிறந்தவன். நம்மளுடையது தமிழ் சைவ பேரவை. தமிழர்கள் எல்லாருமே சைவர்கள் தான். எப்படி அப்படின்னாக்கா, தமிழ் என்கின்ற மொழி சைவனாகிய சிவனால் வளர்க்கப்பட்ட மொழி. அந்த மொழியை பேசுபவர்கள் அனைவருமே சைவர்கள் தான். சைவர்கள் அப்படின்னாக்கா இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சைவர்கள் அல்ல. சிவனை வழிபடுபவர்கள், கோயிலுக்கு போனாலும் போகலைன்னாலும் சிவன் தான் என்னுடைய கடவுள்னு மனசில் நினச்சி அகப்பூசை பண்ணுறானே அந்த சைவனே சைவன். அந்த சைவனுக்கு ஜாதி இல்லை, தமிழனுக்கு மதம் இல்லை. இது தமிழ்ச்சைவ பேரவையினுடைய கோட்பாடு, குறிக்கோள், கொள்கை. அசைவம் சாப்பிட்றவன்லாம் வந்து தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழர்களில் அசைவம் சாப்பிட்றவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழுக்கு பாதகமாக நடந்துக்கிட்டான்னா அவன் தமிழன் இல்லை. இவ்வளவு தான் நம்மளுடைய கணக்கு.